நம்ம விக்ரம் இருந்துக்கிட்டு இப்போது ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஆராய ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா சிவனாண்டியோட கேஸ் வந்து சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாலுமே கூட விக்ரம் இருந்துக்கிட்டு நம்ம சுபாஷ் கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க, இங்கே பாரு சுபாஷ், அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வீடியோகிராஃபருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த தடவியல் துறையெல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஆதாரம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு கூட பார்க்காத ஒரு ஆங்கிளில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை இன்வெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம இவங்க அதாவது சுபாஷ் இருந்துக்கிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சர்ச் பண்ணுறாரு. சர்ச் பண்ணதில் பிளட் சாம்பிளை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முடி கிடச்சிருக்கு சார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது நம்ம விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், என்னையா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமாக கிடைக்குது, எவிடன்ஸாக கிடைக்குது, இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாதையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது பின்னாடி நின்றுட்டு அந்த செயலர் இருந்துக்கிட்டு குறு குறு குறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமையும் சுபாஷையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஐயையோ இவங்க கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் கிடைச்சிருக்கு, அந்த முடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுடியோடதாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமா மாற்றிக்குவோமே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயலர் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம தான் வந்து மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைலேருந்து எப்படி தப்பிக்கிறது என்ன ஏது அப்படின்றது தெரியாமல் இந்த ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருத்திருத்தர் முடிச்சிட்ருக்கான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியோட குழந்தையையும் யாழ்னியையும் காப்பாற்றுறாங்க. அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியாக இருந்துக்கிட்டு கரெக்டான டைமில் மட்டும் யாழ்னிக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னா நம்ம கௌரி செஞ்சு கொண்டு வந்த அந்த ஸ்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னி சாப்பிட்ருப்பாங்க. அதுவும் இந்த அமுதா இருந்துக்கிட்டு அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போகிறா, அவ்வளோதான் நான் நினச்ச காரியம் நடக்க போகுது, யாழ்னியும் அவள் வயிற்றில் இருக்க குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் நேரத்துக்கு துடி துடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு ஃபோன் பண்ண உடனே அக்கா நீ இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், நீ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடு, நானும் இங்கேருந்து கிளம்பிடுறேன், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணணும், சீக்கிரமாக பார்க்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம யாழ் நின்றுட்டு அத்தை எனக்கு இந்த ஸ்வீட்லாம் வேணாம் அத்தை, நான் வந்து பார்த்தீங்கன்னா என் அப்பாவை பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை, நம்ம வந்து கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாழ் நின்றுட்டு இங்கேருந்து கிளம்புறது ட்ரை பண்ணும்போது அமுதா இருந்துட்டு யாழ் நீ சாப்பிட்டு போமா, சாப்பிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருப்பது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபனை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே நம்ம கௌரி இருந்துட்டு யாழ் நீ உன் மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியுது, பெசம் ஒன்று பண்ணுவோமா, இது எங்கேயே வச்சுருவோம், எங்கே போயிட போகுது, அமுதா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டோம், உனக்கு நான் வேறு செஞ்சு கொண்டு வரேன், உன் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நானும் வரேன், அங்கே போயிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு விஷ் பண்ணுறேன், இது வரைக்கும் வந்து விஷ் பண்ணதே கிடையாது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டைம் நான் அண்ணனுக்கு விஷ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யாழ் நீ கூடயே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம விக்ரமும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.